வணக்கம். மாலைமுரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். 100 ஆண்டுகளுக்கு முன் இதே நாளில் இந்து சமவெளி கலாச்சாரத்தை வரையறுத்த ஜான் மார்ஷலுக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் நன்றி. ஜான் மார்ஷலின் கண்டுபிடிப்பு இந்திய துணைக்கண்டத்தின் வரலாற்றை மாற்றியதாகவும் புகழார். கன்னியாகுமரியில் அணுக்கனிம சுரங்கம் அமைக்க மத்திய அரசு திட்டம். அக்டோபர் 1 கருத்து கேட்பு கூட்டம் நடத்தப்படும் என அறிவிக்கப்பட்ட நிலையில் மீனவர்கள் கடும் எதிர்ப்பு. மயிலாப்பூர் நிதி நிறுவன மோசடி வழக்கில் தேவநாதன் உட்பட 3 பேரிடம் விசாரணை தொடங்கியது. பண மோசடி தொடர்பாக பொருளாதார குற்றப்பிரிவு காவல்துறையினர் கிடுக்குப்பிடி விசாரணை. மேற்கு வங்கத்தில் 40 நாட்களாக தொடர் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டு வந்த பயிற்சி மருத்துவர்களின் போராட்டம் வாபஸ். நாளை முதல் பணிக்கு திரும்புவதாக அறிவிப்பு. புறநோயாளிகள் சேவை பிரிவில் பணியாற்ற மாட்டோம், அறுவை சிகிச்சைகளையே மேற்கொள்வோம் என மேற்குவங்க மருத்துவர்கள் அறிவிப்பு. பாதுகாப்பு விவகாரத்தில் மாநில அரசு உறுதியளித்த பின்னரே முழு பணியில் ஈடுபடுவோம் எனவும் திட்டவட்டம். திருப்பதி லட்டில் மாட்டுக்கொழுப்பு, மீன் எண்ணெய் உள்ளிட்ட பொருட்கள் சேர்க்கப்பட்டிருப்பது உண்மைதான். விலங்குகளின் கொழுப்பு குறித்து தேசிய பால்வள மேம்பாட்டு நிறுவன ஆய்வில் அதிர்ச்சி தகவல். கோயம்பேடு பேருந்து நிலையத்திற்குள் படுத்து உறங்கிய நபர்களை விரட்டியடித்த காவல்துறையினர். நள்ளிரவில் 50க்கும் மேற்பட்டோர் காவல்துறையின் தாக்குதலை கண்டித்து சாலை மறியலில் ஈடுபட்டதால் பரபரப்பு. ஆதரவின்றி தங்கிய தங்களை பேருந்து நிலையத்தின் உள்ளே தங்கக்கூடாது என காவல்துறையினர் தாக்கி விரட்டுகின்றனர். காவல்துறை மீது பாதிக்கப்பட்டவர்கள் பரபரப்பு குற்றச்சாட்டு. திமுகவை வழிநடத்த அடுத்த தலைவராக உதயநிதி ஸ்டாலின் தயாராக இருக்கிறார். விடுபட்ட அனைவருக்கும் 1000 ரூபாய் உரிமை தொகை கொடுத்துவிட்டுதான் ஓட்டு கேட்க வருவோம் எனவும் அமைச்சர் KKSSR ராமச்சந்திரன் உறுதி. நேற்று வரை நடிகைகளோடு நடனம் ஆடியவர் தற்போது துணை முதலமைச்சர் ஆகப் போகிறார். இதெல்லாம் திமுக குடும்பத்தில் தான் நடக்கும் எனவும் அதிமுக முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு கடும் தாக்கு. திமுக கூட்டணி இல்லாமல் தனித்து அதிமுகவுடன் போட்டி போட தயாரா? முதலமைச்சர் மு க ஸ்டாலினுக்கு முன்னாள் அமைச்சர் OS மணியன் சவால். தனித்து திமுகவை சந்திக்க அண்ணா திமுக தயார்.
திமுக தயாரா வா. யார் ஜெயிக்கிறான்னு பாத்துருவோம். உனக்கு எத்தனை இடத்துல டெபாசிட் கிடைக்கிறதையும் பாத்துருவோம். வா, முடியுமா? வர்றியா? எடப்பாடி அரெல்லாம் நாங்க கேட்கல, நாங்களே சொல்றோம், நாங்க தயார். தனித்து திமுகவை சந்திக்க அண்ணா திமுக தயார். மது ஒழிப்பு மாநாட்டில் திமுக கலந்து கொள்வது ஜீவகாருண்ய மாநாட்டில் கசாப்பு கடைக்காரன் கலந்து கொள்வது போல் உள்ளது. பூவிருந்தபள்ளி அருகே நடைபெற்ற அதிமுக பொதுக்கூட்டத்தில் முன்னாள் அமைச்சர் செம்மலை விமர்சனம். மாநாட்டிலே கசாப்பு கடைக்காரன் போய் கலந்து கொள்வதைப் போலத்தான் அவருடைய நிலைப்பாடு இருக்கிறது. எனவே இது ஏமாற்று வேலை. நிச்சயமாக இது மக்களே ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். இது ஒரு நாடகம். 45,000-50,000 கோடிக்கு உயர்த்துவதற்கு இவர்கள் திட்டம் போட்டுவிட்டு திருமாவளவர்கள் நடத்துகிற மது ஒழிப்பு மாநாட்டிலே கலந்து கொள்ளுகிறார் என்று சொன்னால் அது எப்படி இருக்கிறது என்று சொன்னால் ஜீவகாருண்ய மாநாட்டிலே கசாப்பு கடைக்காரன் போய் கலந்து கொள்வதைப் போலத்தான் அவருடைய நிலைப்பாடு இருக்கிறது. எனவே இது ஏமாற்று வேலை. நிச்சயம் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் பதவியிலிருந்து செல்வ பெருந்தகையை நீக்க வேண்டும். ஆம்ஸ்டாங் கொலை வழக்கில் தொடர்பு இருப்பதாக கூறி தமிழக பகுஜன் சமாஜ் கட்சி சார்பில் ராகுல் காந்திக்கு கடிதம். வார விடுமுறையை முன்னிட்டு தமிழ்நாடு முழுவதும் இன்று முதல் 3 நாட்களுக்கு 870 சிறப்பு பேருந்துகள் இயக்கம். பயணிகளின் வசதிக்காக அரசு போக்குவரத்து கழகம் அறிவிப்பு. சென்னை அரசு பள்ளிகளில் சர்ச்சை சொற்பொழிவு நடத்திய ஆன்மீக பேச்சாளர் மகாவிஷ்ணுவின் நீதிமன்ற காவல் நிறைவு. சைதாப்பேட்டை நீதிமன்றத்தில் இன்று மீண்டும் ஆஜர்படுத்தப்படுவார் என எதிர்பார்ப்பு. மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல்காந்தி பயங்கரவாதி என விமர்சித்த விவகாரம். காங்கிரஸ் புகாரின் அடிப்படையில் மத்திய இணையமைச்சர் ரவ்னீத் சிங் மீட்டும் மீது பெங்களூரு காவல்துறையினர் வழக்குப்பதிவு. அம்பாசமுத்திரத்தில் விசாரணை கைதிகளின் பற்களை பிடுங்கியதாக தொடரப்பட்ட வழக்கு. நெல்லை 1வது குற்றவியல் நீதித்துறை நடுவர் மன்றத்தில் இன்று மீண்டும் விசாரணை. குரூப் 4 தேர்வுக்கான காலிப்பணியிடங்களை அதிகரிக்க டிஎன்பிஎஸ்சி திட்டமிட்டுள்ளதாக தகவல். அக்டோபர் மாதத்தின் 1 அல்லது 2வது வாரத்தில் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியாகும் எனவும் அறிவிப்பு. திருத்துறைப்பூண்டி வட்டாட்சியர் காரல் மார்க்ஸ் பணியிடை நீக்கம். அரசின் திட்டத்தை தவறாக பயன்படுத்தி லஞ்சம் வாங்கும் வீடியோ வெளியான நிலையில் மாவட்ட ஆட்சியர் உத்தரவு. உங்க பையன் திசையன் விளை பழைய பேருந்து நிலையம் அருகே கட்டடப் பணிகளுக்காக அமைக்கப்பட்டிருந்த இரும்பு சாரம் சரிந்து விழுந்ததால் பரபரப்பு. 4 மணி நேரம் போக்குவரத்து பாதிப்பு, வாகன ஓட்டிகள் அவதி. பத்தாம் வகுப்பு பொதுத் தேர்வுக்கான அறிவியல் பாட செய்முறை பயிற்சி வகுப்பில் சேர தனித்தேர்வர்கள் விண்ணப்பிக்க இன்று கடைசி நாள். தமிழ்நாடு அரசு தேர்வுத்துறை தகவல். தொலைதூர கல்வி ஜூலை பருவ மாணவர் சேர்க்கைக்கு விண்ணப்பிக்க இன்று கடைசி நாள்.
இந்திரா காந்தி தேசிய திறந்தநிலை பல்கலைக்கழகம் அறிவிப்பு. தமிழ்நாட்டில் 8 வகுப்பு தனித்தேர்வர்களுக்கான தேர்வு முடிவுகள் இன்று வெளியீடு. பிற்பகலில் இணையதளத்தில் வெளியிடப்படும் என தேர்வுத்துறை இயக்குநரகம் தகவல். தமிழ்நாடு கேரளாவிலிருந்து வட மாநிலங்களுக்கு இன்று முதல் சிறப்பு ரயில்கள் இயக்கம். விஜயதசமி தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு தெற்கு ரயில்வே அறிவிப்பு. நாகை திண்டுக்கல் ஆகிய சுற்றுவட்டார பகுதியில் கொட்டை தீர்த்த கனமழை. வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல் நிலவியதால் பொதுமக்கள் மகிழ்ச்சி. தமிழ்நாட்டில் மதுரை ஈரோடு உட்பட 7 நகரங்களில் வெயில் சதமடித்ததால் மக்கள் கடும் பாதிப்பு. அதிகபட்சமாக மதுரை விமான நிலையத்தில் 103.46 டிகிரி பாரன்ஹீட் வெப்பம் பதிவு. தமிழ்நாட்டில் இன்றும் வெப்பநிலை இயல்பை விட அதிகரிக்கக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை. அதிக வெப்பநிலை மற்றும் அதிக ஈரப்பதம் இருக்கும்போது அசௌகரியம் ஏற்படலாம் எனவும் கணிப்பு. புவியின் வெப்பநிலை குறித்த புகைப்படங்களை பதிவு செய்து இஸ்ரோவுக்கு அனுப்பிய EOS-08 செயற்கைக்கோள். செயற்கைக்கோளில் பொருத்தப்பட்ட எலக்ட்ரோ ஆப்டிக்கல் இன்ஃப்ராரெட் பெலோட் செயல்பட தொடங்கியுள்ளதாக இஸ்ரோ தகவல். பீகாரில் தேசிய புலனாய்வு முகமை அதிகாரிகள் அதிரடி சோதனை. ஆயுதங்கள் மற்றும் 4 கோடி ரூபாய்க்கும் அதிகமான ரொக்கப்பணம் பறிமுதல். இந்தியா வங்கதேசம் அணிகளுக்கு இடையிலான முதல் டெஸ்ட் போட்டி. முதல் நாள் ஆட்டம் நேர முடிவில் 6 விக்கெட் இழப்புக்கு 339 ரன்கள் குவித்த இந்தியா. இங்கிலாந்து அணிக்கு எதிரான முதலாவது ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் ஆஸ்திரேலியா அபார வெற்றி. 317 ரன்கள் இலக்கை 44 ஓவர்களில் எட்டி பிடித்து 1-0 என்ற கணக்கில் முன்னிலை.